போற்றி தொகுப்பு நூலை படித்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போட்டியில் போய் படித்தால் 131 மகான்கள், அதை படிக்க 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 அறிவு தெளிவு உண்டாகும், செல்வம் பெருகும், லோபித்தனம் தீங்கும், பகை தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும், சுபகாரியங்கள் நடக்கும். சில வீட்டில் 35 வயசு 34 வயசு 35 36 வயதில் பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கொடுமை கொடுமை அது. மேலும் இந்த காலத்தில் 160% பெண்களும் 40% ஆண்கள் இருக்கிறார்கள். 35 வயது வரும் பெண், 35 வயது கடந்த பெண்கள் வீட்டில் இருந்தால் தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் மனசு? சொல்ல ஒண்ணா துன்பங்கள். ஏன் ஐயா துன்பப்படுகிறீர்? என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலே, திருமணம் சொல்லையே ஆசான் இருக்கிறார். என்னையா என் பிள்ளைக்கு 35 வயசு ஆச்சியா? நேரம் பேரம் கிட்டத்தட்ட மகளுக்கு, அவருடைய மகளுக்கே திருமணம் ஆகக்கூடிய வயசு இருக்கும். இந்த வயசுலயும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி தலைவனுக்கு தலைவனை கேட்கணும். ஊர்ல எல்லாம் இருக்கலாம், ஊர்ல அவன் அவன் வினப்ப என்னது? அவன் செய்த பாவம். வயது கடந்து பெண்கள் வீட்டில் இருக்கிற நீ என்ன செய்யணும்? அந்த பெண் சார்பா வேற எந்த சடங்கும் செய்யாது. அந்த பெண் சார்பாக 10 பேர்த்துக்கு கொண்டு ஸ்ரீரங்கத்திலே திருவானைக்காளி இங்கே அன்னதானம் செஞ்சால் திருமணம் கைகூடும். அப்போ அதை விட்டுட்டு வேறு வகை சிந்திக்க ஞாபகம், இரவு பூராவும் இரவு பகல் பூராவும் தாய் தந்தையும் சிந்திச்சு சிந்திச்சு மனசு நொந்துக்கிட்டு கிடப்பார். சொன்னால் கேட்க மாட்டேன், போய் 10 பேர் அன்னதானம் செய்ய, அந்த பொண்ணு சார்பானா கேட்க மாட்டேன். அப்போ அவருக்கு போய் அந்த அன்னதானம் செஞ்சால் திருமணம் தடை நீங்கும். இதெல்லாம் வேறு வழியே இல்லை. ஒன்றே ஒன்று, முதுபெரும் ஞானிகள் அவர்களை வணங்கி அவர்கள் ஆசியை பெறாமல் உங்கள் கிரக தோஷத்தை நிவர்த்திக்க முடியாது. எந்த சடங்குகளுக்கும் நீ எந்த சடங்குகளையும் அடிமைப்படுவீர்கள். ஆக ஞானிகள் வணங்குகின்றோம், சந்தேகம் மட்டும் வாழ்கின்றோம். முக்கிய என்ன ஐயா? ஏன் ஐயா சந்தேகம் வந்தனா? மனைவி மேல ரொம்ப நல்லவளாக இருப்பான், அவன் மேலே சந்தேகப்படுவான். அந்த சந்தேகப்பட்டு அவன் மாற்று நொந்து போவான். இவனுக்கு அந்த பாவம் இவனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும். நல்ல நண்பனாக இருப்பான். உனக்கு நம்ம துன்பம் வரும்போது தாங்குகின்ற பண்புள்ளவன் நண்பனாக இருப்பான். இவன் என்ன செய்வான்? அவன் மேலே சந்தேகப்படுவான், சந்தேகப்பட்டு அவன் நட்பை உடைப்பான் அல்லது அவனுக்கு இடையூறு செய்வான். எடப்பாவி இப்படியெல்லாம் நல்லது செஞ்சுமே நம்மளை புறக்கணிச்சிட்டானே, புறக்கணிதப்பட்டு கவலை இல்லை, இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே, திட்டிட்டானே என்றுவான். அப்போ அவனுடைய தோஷமும் இப்போ என்ன செய்யும்? நல்ல நண்பர்கள் மேலேயே சந்தேகத்தை உண்டாகும், நல்ல மனைவி மேலேயே சந்தேகத்தை உண்டாக்கும். ஆக சந்தேகத்தை முன் செய்த வினைதான் சொல்லுவான். இது எப்படியா தீரும்னா, தலைவன் ஆசி இருந்தா ஆனால் அவன் நல்லவன் தான்ப்பா, ஏன் அவனை மேலே சந்தேகப்படுற? ஏன் நல்ல மனைவி தானே, நல்ல உறவினர் தானே, நல்ல இந்த தன்னை சார்ந்தவர்கள் மேல் சந்தேகப்படுவதே பெரிய தோஷம். அது முன் செய்த வினையா இந்த ஜென்மத்தை செய்த வினையா? முன் செய்த வினையினால் தான் தன்னை சார்ந்தவர்கள் மீதையே சந்தேகப்படுத்துனான். சரி இப்போ இதுக்கு என்ன உபாயம்னா, ஐயம் தீர்வதற்கு ஆசான் அகத்தீசன் ஒருவதான். அகத்தீசனை வணங்க வணங்க, இவன் யார், இவள் யார், இவன் நல்லவதானா, மனைவி யாரு, பிள்ளைகள் யாரு, தாய் தந்தை, அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர், நண்பர்கள், இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு புண்ணிய. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.